எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஒரு பெரிய யானை, இதுக்கு உயிர் இருக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த மிருகம், மனிதர்களையும் கொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, அல்லது உங்களது பகுத்தறிவு தான் ஏற்றுக்கொள்ளுமா? ஒரு கணம் சிந்திச்சு பாருங்களேன். இது யானை அல்ல, இது ஒரு பேனை அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், உங்களது பகுத்தறிவு சொல்லும். ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் வணங்கக்கூடிய சிலைகளாக இருக்கலாம், இந்த சிலைகள் கடவுள்னு சொல்லி வணங்குறாங்க, ஆனால் உண்மையாலுமே என்னது, அது கடவுள் இல்லை சிலைன்னு சொல்லி தெரியும். ஆனால் முன்னோர்கள் செஞ்சதுக்காகையோ ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க எண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள பகுத்தறிவு சொல்லும். அதே மாதிரி ஒரு சமூகத்துக்கு நல்ல காரியங்கள் செய்கிறீங்க, நல்ல மனிதனாக வாழ்கிறீங்க, அப்படி வாழும்போது என்ன செய்கிறாங்க, உங்களை நினைவு ஏற்படுத்துறதுக்காக ஒருத்தர் என்ன செய்கிறார், உங்களோட தோற்றத்தை அழகாக்கி என்ன செய்கிறாரு, காட்டுறாரு. தன்னை அழகாக மக்களுக்கு காட்டும்போது விரும்புவான். ஆனால் அதே மாதிரி தன்னை விட தாழ்ந்த ஒரு படைப்போட, தாழ்ந்த ஒரு இனத்தோட ஒப்பிட்டு தன்னை வந்து ஒரு நாய் மாதிரியோ அல்லது ஒரு குரங்கு மாதிரியோ தன்னை காட்டுறாங்க, இவர் மாதிரி இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல என்ன செய்வோம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன காரணம், தன்னை விட தன்னை கீழுள்ள அந்த கீழுள்ள இனத்தை ஒப்பிட்டுறத அவமானமாக கருதுவோம். இப்படி எங்களுக்கு நடந்தால், ஆனால் நம்மளை படைத்து நம்மளுக்கு எல்லாத்தையும் தந்த இந்த படைப்பினத்தை எல்லாமே தந்தது நம் இறைவன், அவனுக்கு கீழே தான் இந்த வஸ்துக்கள், இந்த மனிதர்கள் மிருகங்கள் இந்த எல்லாமே. ஆனால் தண்டை இறைவன்ற இடத்துல மட்டும் மற்ற படைப்பினங்களை ஒப்பிட்டு வைக்கிறது எப்படி நியாயம், எப்படி அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான்? இதை பற்றி இறைவன் அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லும்போது, இந்த சிலைகள் ஏன் வணங்குறான்னு சொல்லி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இவ்வுலக வாழ்வில் உங்களுக்குள்ளே உள்ள நேசத்தின் காரணமாக அல்லாஹ்வை என்று சிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் ஏன் இந்த சிலைகளை கடவுளாக வணங்குறதுக்கான காரணத்தை சொல்லும்போது, இந்த நல்ல மனிதர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களை வந்து ஒரு சிலை வைக்கிறது, அதுக்கு பிறகு அதுக்கு மாலை போட்டு அதை ஒரு கடவுளாக்கி இன்றைக்கி வணங்கக்கூடியனாக இருக்கிறான். எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் முன்னோர்கள் செஞ்ச முன்னோர்களைத்தான் என்ன செய்கிறாங்க, மனிதர்களைத்தான் கடவுளாக்கி வணங்குறத நாங்கள் பார்க்குறோம். இதை அவங்களோட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இந்த சிலைகள் கடவுள் இல்லை தான், நாங்கள் சிலைகளை வந்து கடவுளாக நினைத்து கொள்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது நினச்சிக்கலாம் இல்லைமா, நாங்கள் வந்து சிலையாக இருக்குது, அது சிலையாக நினைக்காமல் அதுக்கு கடவுள் தன்மை இருக்குது, அது கடவுளாக நான் நினைத்து கொள்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன் உண்மைக்கு முரணாக இருக்குது. எந்த அளவில் நம்மளோட ஒருத்தோட மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவியை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறேன், என்னது அது, அந்த மனைவி எனக்கும் மனைவி அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா, அது உண்மையாகுமா? யாருமே எதையும் நினைத்து கொள்ள முடியும், அந்த நினைத்து கொள்வது உண்மையாகாது. இன்றைக்கி என்ன செய்கிறான் மனிதன், சிலைகளை வணங்குறத சிலைகளை கடவுளாக கருதுறது உண்மை இல்லைன்னு சொல்லி மகத்தறியும் தெரியும், நாங்கள் நினச்சிக்கிறோன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. இதை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லும்போது அல்லாஹ் வந்து 29:17 சொல்கிறான், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் கற்பனையாக படைத்து சிலைகளை வணங்குகிறீர்கள், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு செல்வம் வழங்க இயலாது, எனவே அல்லாஹ்விடமே செல்வத்தை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள் சொல்லி இறைவன் அல்குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் கற்பனையாக படைத்த இந்த கற்பனை என்ன சொல்லி, நீங்கள் வந்து நீங்களே கற்பனை பண்ணி ஒரு உருவத்தை கொடுத்து வணங்க சிலைகளை வணங்காதீங்கன்னு சொல்லி தெளிவாக இறைவன் சொல்கிறான். ஏன், அந்த சிலைகளுக்கு நல்லதோ அல்லது கெட்டதோ எங்களுக்கு எதுவுமே தர முடியாதுன்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். ஒரு செல்வம் ஒன்றுமே தெரியாது, நாங்கள் போய்ட்டு கேட்குறோம் தானே, நாங்கள் சிலைகிட்ட கேட்குறோம் கடவுளாக நினச்சி கேட்கும்போது அது காது கொடுத்து கேட்குமா அல்லது நம்மளோட பேசுமா, அதுக்கு என்ன சரி பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு என்ன சரி நடந்தாலும் அது தன்னை காப்பாற்றிக்குமான்னு சொல்லி பார்த்தால் முடியாது. நாங்கள் என்ன செய்கிறோம், கற்பனையாக அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, சிலை வணங்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, எங்களோட முன்னோர்கள் எங்களோட பரம்பரையாக நாங்கள் இதை தான் வணங்கி வந்தோம், இவர்கள் தான் கடவுள்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உண்மையாக அல்குர்ஆனில் சொல்லுவான், முன்னோர்கள் செஞ்ச அறிவு இல்லாமல் மூடர்களாக சிந்திக்காமல் விளங்காமல் செய்யாலுமா நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி இறைவன் கேட்பான்.
ஏன்னா மனிதன் என்ன இருக்கிறான், மனிதன் உலகத்தில் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, உலகத்தில் ஒரு வேலை செய்யும்போது ஒரிஜினலாக இது டூப்ளிகேட்டான்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் அதை செக் பண்ணி பார்ப்பான், இது வந்து காப்பியா ஒரிஜினல்னு சொல்லி பார்க்கக்கூடிய மனிதன், தான் வணங்கக்கூடிய இறைவனை மட்டும் எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, நாங்கள் நினச்சிக்கிறோம், நாங்கள் வந்து அப்படி எண்ணிக்கொண்டோம், எங்கள் யூகத்தை நாங்கள் அப்படி நினச்சிக்கோன்னு சொல்லி சொல்கிறான். இது இறைவன் சொல்கிறான், அவங்களுக்கு செய்யக்கூடியது யூகமும் அவர்களோட மனோ இச்சையும் தான் காரணம்னு சொல்லி இறைவன் சொல்வான். எந்தளவு சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் 12வது அத்தியாயம் 40வது வசனத்தை சொல்கிறான், அல்லாஹ்வையன்றி நீங்கள் வணங்கிய வெறும் பெயர்களே, நீங்களும் உங்கள் முன்னோர்களும் அவற்றுக்கு பெயரிட்டீர்கள், இது குறித்து அல்லாஹ் எந்த சான்றையும் அறவில்லை, அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்வான். என்னது, நீங்களும் உங்கள் முன்னோர்களும் பெயரிட்டீங்க, நீ பெயரை சுட்டி வணங்குனீங்க, இதுக்கு ஒரு எந்த எவிடன்ஸும் இல்லை, நீங்கள் யூகிச்சுக்கிட்டதான்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். நீ யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் சிலையில் வணங்கக்கூடிய நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தங்கத்திலலாம் தன்னை கடவுள்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு வணங்குறாங்க, சிப்பி தான் இதை செஞ்சு கொடுக்குறாரு, தங்கத்தில் செஞ்சு என்ன செய்கிறாங்க, அதை பாதுகாக்கிறது யாருன்னா மனிதன் தான் பாதுகாக்கிறான், பெரிய பெரிய பூட்டுக்களை போட்டு கேமராவை போட்டு பாதுகாக்கிறேன், எதுக்கு அந்த சிலைகளை கடவுள்களை களவு எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, அதுக்கு எது சரி நடந்துடுமோன்னு சொல்லி இவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன், இவன்ட கடவுளாக இருந்தால் தன்னையே தன்னை காப்பாற்றிக்க முடியலை அந்த கடவுளுக்கு, இவனை எப்படி காப்பாற்ற, இவன் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் இது இவனுக்கு விளங்குது, இது இது பொய்ன்னு சொல்லி விளங்குது, இல்லை எங்கட முன்னோர்கள் செஞ்சார்கள், ஏன்னா முன்னோர்கள் செஞ்சாலும் அது உண்மையாக அது சத்தியமாக உண்மையாக இருந்தால் அது செய்கிறது வேற, அது ஒரு உண்மை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சும் கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமா, நீங்கள் பாருங்கள் சில இடங்களில் பார்த்தோம்னா சில சிலைகள் வந்து ஒரு சிற்பி செஞ்சு ஒரு காலத்தில் என்ன செய்யும், அந்த காலம் சிமந்தலையும் மண்ணில் தான் செய்வாங்க, ஒரு 25 வருஷமும் 50 வருஷமும் அதுக்கு ஒரு காலத்தில் என்ன செய்யும், அது வெடிக்கும், அது மலையால் மாசுபடுத்தப்பட்டும் எல்லாம் உடைஞ்சிருக்கும், இந்த உடையில என்ன செய்கிறாங்க, ஒரு பொக்ஸில் போட்டு அதை வந்து இப்படி பையங்கன்னு சொல்லி வச்சு போட்டிருப்பாங்க, அதில் நிறைய எல்லாம் உடச்சி எல்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னுங்க பார்த்தா அதை கடவுளாக வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு கற்பனையாகவும் முன்னோர்கள் செஞ்சதுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தெளிவாக விளங்குது. ஆனால் என்ன செய்கிறாங்க, இதை சிந்திக்கிறல, இதை பகுத்தறிவால் சிந்திக்கிறல. இதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், 22வது அத்தியாயம் 30வது வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் சிலைகள் என்னும் அசுத்தத்திலேருந்து விலகிக் கொள்ளுங்கள், பொய் பேசுகிறதுலேருந்து விலகிக் கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்லுவார். சிலைகளை வணங்கக்கூடிய சொல்லும்போது அது ஒரு அசுத்தமானது, அதை நீங்கள் வணங்காதீங்கன்னு சொல்லி இறைவன் தெளிவாக சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களது முன்னோர்கள் செஞ்சதுங்கிறதுக்காக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், அது ஒரு ஏதோ செஞ்சிட்டோன்னு சொல்லி செய்யாமல் அதை விட்டுருங்க, அது அசுத்தம், அது கற்பனை, யூகம்னு சொல்லி இறைவன் தெளிவாக அல் குர்ஆனில் சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி என்ன செய்கிறோம், இந்த சிலைகளை வணங்குறது அந்த எதுக்காக வணங்குறான்னு உண்மையானது இறைவனை விட்டுட்டு படைப்பிடங்களை தான் வணங்குறாங்க, அதுதான் இறைவன் சொல்கிறான். நீங்கள் சிலைகள் வணங்குறதுக்கு அந்த சிலைகளை பொறுத்து எந்த சக்தியும் இல்லை, அந்த சிலைகளை வணங்காதீங்க, இறைவனை அது வந்து மிகப்பெரிய இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஏன்னா உண்மையான இறைவன் இடத்துல, இறைவன் தான் உயர்ந்தவன், அவன் தான் என்னது, அவன் தான் இந்த வஸ்துக்கள் இந்த உலகத்தெல்லாம் படைத்தான், அந்த படைப்பினங்களை ஒப்பிடுறது மிகப்பெரிய ஒரு அநியாய மோசடின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் என்ன செய்யும், நம்மை படைத்த, நமக்கு எல்லாத்தையும் தந்த, எல்லா அருட்கொடையும் தந்த நமது இறைவனை நாங்கள் அந்த ஒரே ஒரு அந்த சக்தியான இறைவனை வணங்க வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன்.